காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. பிரிட்டனின் பர்மிங்ஹாம் நகரில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. போட்டியின் மூன்றாவது நாளான நேற்று ஆடவருக்கான 67 கிலோ பளுத்தூக்குதலில் பிரிவில் கலந்து கொண்ட இந்திய வீரர் ஜெர்மி லால்ரின்கோ ஒட்டுமொத்தமாக 300 கிலோ எடையை தூக்கி புதிய சாதனை படைத்தார். தனது முதலாவது காமன்வெல்த் போட்டியிலேயே தங்கப்பதக்கத்தை அவர் வென்றார். இதையடுத்து அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நமது இளைஞர் சக்தி வரலாறு படைப்பதாகவும் இளம் வயதிலேயே நாட்டிற்கு ஜெர்மி பெருமை தேடி தந்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதேபோல மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூரும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஆடவருக்கான 73 கிலோ பளுதூக்குதல் போட்டியில் அசிந்தா ஜிசி 313 கிலோ எடையை தூக்கி தங்கப்பதக்கம் வென்றார். இதுகுறித்து ட்விட்டரில் பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த சிறப்பு சாதனைக்காக அவர் கடுமையாக உழைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் போட்டிக்கு செல்வதற்கு முன்னதாக அசிந்தாவுடன் தாம் கலந்துரையாடியதாகவும் அப்பொழுது தனது தாய் மற்றும் சகோதரர்களின் ஆதரவு குறித்து அவர் எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த தொடரில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 2 வெள்ளி மற்றும் 1 வெண்கலத்துடன் நாடுகள் பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் மகளிருக்கான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தியது. ஆடவர் டேபிள் டென்னிஸ் தொடரில் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது.